பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வக்கிரம் நாட்டையே அதிர வைத்திருக்கிறது, தலைகுனிய வைத்திருக்கிறது. தமிழகத்திற்கு நேர்ந்த மிகப்பெரும் கலை குனிவு இது. இந்த பாலியல் வக்கிரத்தின் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும். 4 பேரை கைது செய்து அவசரம் அவசரமாக அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தி காலையில் சிபிசிஐடி விசாரணை என்று அறிவித்த தமிழக அரசு மாலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மக்கள் கோரிக்கை விடுக்கும் போதெல்லாம் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடாத தமிழக அரசு இந்த வழக்கை யாரும் கோரிக்கை வைக்காமலேயே அல்லது கோரிக்கை வைப்பதற்கு முன்னரே தமிழக அரசு வலிந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பது ஏனென்று விளங்கவில்லை. இதில் உள்நோக்கம் இருக்குமோ என்கிற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அதிமுக உள்ளிட்ட சில அரசியல் புள்ளிகள் அல்லது அதிகாரிகள் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்கிற சந்தேகத்தை கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு இளைஞன் சமூக வலைத்தளங்களில் பேசி தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆகவே இதன் பின்னணியில் உள்ள பெரும் புள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவசரம் அவசரமாக சில நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்கிறதோ என்கிற சந்தேகத்தை வலுவாக எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் 9 கட்சிகள் ஒன்று சேர்ந்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கின்றன. உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இந்த சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும், அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் உட்பட தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த பொள்ளாச்சி வன்கொடூரத்தை அந்த வன்கொடூர வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தாலும் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் அது நடைபெறும் என்கிற அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இப்படிப்பட்ட வன்மங்கள், வக்கிரங்கள், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற இந்த வன்கொடுமைகள் பரவுவதற்கு சமூக வலைத்தளங்கள் காரணமாக இருக்கின்றன. அதை முறைப்படுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் மத்திய அரசின் கடமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. அரபு நாடுகளில் இப்படி இளைஞர்கள், இளம்பெண்கள் விருப்பம் போல பாலியல் தொடர்பான இணையதளங்களை பார்வையிட முடியாது. அதற்கு அங்கே கட்டுப்பாடுகள் உள்ளன, தடைகள் உள்ளன. இந்தியாவிலும் அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை, தடைகளை கொண்டு வருவது குறித்து அரசு, மத்திய அரசு சிந்திக்க வேண்டும், அது தொடர்பான முடிவை விரைந்து எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. பொள்ளாச்சி அவலத்தின் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்கள் தப்பக்கூடாது, தப்பிவிடக்கூடாது. அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டதற்காக ஊடகவியலாளர் நக்கீரன் கோபால் அச்சுறுத்தப்படுகிறார். பிற ஊடகவியலாளர்களுக்கும் வெளிப்படையாக இந்த அச்சுறுத்தல் விடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே அரசின் இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசு முட்டுக்கட்டையாக இருப்பது ஜனநாயகத்திற்கு முரணானதாகும்.
சிலை கடத்தல் வழக்கில் தமிழக அரசு இதே போல முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்ட போது அதில் தலையிட்ட நீதிமன்றம் அது தேவையற்றது அல்லது உள்நோக்கம் கொண்டது என்ற அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ நடத்தக்கூடாது என்று தடை விதித்தது. ஆகவே அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் மேற்கொண்ட நடவடிக்கை என்பது சிபிஐ மீதான நம்பகத்தன்மையை பாதிக்க செய்திருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த வழக்கையும் தமிழக அரசு கையாளுகிறது என்ற ஐயம் தெரிவித்துள்ளது. எனவேதான் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் தமிழக அரசு தற்போது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதே சிபிஐ விசாரணை தொடரலாம், ஆனால் அது உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெற வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடாது என்பது ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நிர்பயா வழக்கிலும் அப்படித்தான், அவருடைய உண்மையான பெயர் வெளியிடப்படவில்லை. நிர்பயா என்பது ஊடகங்களின் பயன்பாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட பெயர். எனவே அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதால் பெண்களின் புகைப்படங்களை வெளியிடக்கூடாது, பெண்களின் உண்மையான பெயர் மற்றும் முகவரிகளை வெளியிடக்கூடாது என்கிற மரபை மீறி தமிழக அரசு அரசாங்கமே புகார் கொடுத்த பெண்மணியின் பெயரை தமது அறிக்கையில் அரசாணையில் குறிப்பிட்டிருப்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு அறிவித்திருப்பதாக தெரிகிறது. இதன் மூலம் அடுத்தடுத்து பெண்கள் யாரும் வந்து வெளிப்படையாக புகார் கொடுக்கக்கூடாது என்பதற்காக, கொடுத்தால் இப்படி பெயர்கள் வெளியிடப்படும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசு இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இத்தகைய மரபை மீறிய தமிழக அரசின் போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.